श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे ನಮ ಸರಸೆಯೇ ನಮ ಸಖೀ ನಾಮಕುಷೇ ನಮೋದಿವೇ ನಮ ಪೃದಿವೆ ನಮಃ ಶಂಕರ ತೊಲಗಾ ನಮಸ್ಕಾರ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮ್ ಸಿದ್ಧತ್ತು ಕೊರೋ ಮುನ್ನೂರ ತೊನ್ನೂ ಐದಾವದು ನಾಮ ಪ್ರಸಿ ಅಂಬಾಳ ಪಾತ್ರ ಪ್ರಭಾವತಿ ಪ್ರಭಾರೂಪಾ பிரசித்தா பரமேஸ்வரி நம்ம வந்து பிரசித்தம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டவுடனே நம்மளுடைய மனசில் என்ன தோன்றும் அப்படின்னா புகழ் எங்கு பார்த்தாலும் எல்லோராலும் அறியக்கூடிய ஒரு பண்பினை தான் பிரசித்தான்னு சொல்கிறோம் அம்பாள் பிரசித்தமானவை தானே அதில் என்ன சிறப்பு இருக்குது பிரசித்தா அப்படின்னா அம்பாள் பிரசித்தமானவை தான் ஆனால் இந்த இடத்துல நம்ம எதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா இறையருளை பெற்றவர்களுடைய ஒரு அடையாளத்தை இந்த நாமாவளி சொல்கிறது அம்பாள் பிரசித்தமானவை தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஒரு உபாசகன் நம்ம பல வருஷமாக பஞ்சத சாட்சியெலாம் ஜெபம் பண்ணுறோம் இல்லை யோகம் பண்ணுறோம் இல்லை தியானம் பண்ணுறோம் ஏதோ ஒரு வழியில் அம்பாளை உபாசனை பண்ணுறோம்னு வச்சோங்களேன் எந்த மூலையிலையோ எங்கேயோ இருக்கா ஜபம் பண்ணினாலும் அவளுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டால் அவளுக்கு மந்திர சித்தி ஆகிட்டா அந்த குண்டலினி சக்தி பிரகாசம் ஆகிட்டால் அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம் எந்த அபியாசம் பண்ணுறாலும் அதுவாக அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா அப்படி வெளிப்பட்டு விட்டால் எல்லோராலும் பார்க்கக்கூடிய புகழக்கூடிய பேசக்கூடிய ஒரு பண்பை உமையம்மை இயல்பாய் அந்த உபாசகனுக்கு தோற்றுவிப்பார் நல்ல யோசனை பண்ணி பாருங்க ஒரு எழுநூறு எட்நூறு வருஷம்னு வச்சுங்களேன் சு சுமாராக நான் சொல்கிறேன் தோராயமாக அதுக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு தகவல் பரப்பு சாதனங்கள் இல்லாத போதே ஒரு ஆறு தான் மு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாற்பது பயணம் பயணம்ன்றதே பெரிய விஷயம் ஆனால் மதுரையில் ஞானசம்பந்தருடைய திருவிளையாடலை பற்றி மதுரையிலே இருக்கக்கூடிய அந்த ராணி வந்து தெரிஞ்சுக்கிறா இந்த மாதிரி ஒரு ஞான குழந்தை பிறந்திருக்கு அது வந்து சாக்ஷாத் அம்பாலே அதுக்கு பால் கொடுத்து ஞானப்பால் கொடுத்ததுனால அந்த குழந்த தமிழில் ரொம்ப அற்புதமாக பாடுறது அப்படிங்கிற தகவல் எவ்வளோ வேகமாக போகுது அப்போது நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அம்பாளுடைய அனுகிரகமானது வந்துருத்தோன்னா அது உங்களை வெளிப்படுத்தி விடும் ஒரு சூரியனை வந்து மறைச்சி வைக்க முடியாது அது வெளிப்பட்டு நிற்கும் கால் அனைவரையும் அறிய வைக்கும் அந்த மாதிரி அருள்ங்கிறது ஒரு மிக பெரிய பிரசித்தத்தை அதை உபாசகனுக்கு அளிக்க வல்லது அதை தான் இந்த இடத்துல பிரசித்தா அப்படின்னு சொல்வாங்க அப்படி அந்த பிரசித்தம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு நம்மலாம் ஆதிசங்கரர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் புகழ்பெற்ற மனிதர்கள் அது மாதிரி பட்டர் அப்படின்னு சொல்கிறோம் திருக்கடையூரில் எத்தனையோ பேர் பூஜை பண்ணியிருக்கா திருக்கடையூர் எனக்கு பூர்வீகம் இருந்தாலும் ஒரு ஆறு தலைமுறை பேர் சொல்லுவேன்னா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அபிராமி பெற்ற பேர் தெளிவாக தெரியுது சுப்பிரமணிய ஐயர் காரணம் என்ன பிரசித்தம் அந்த பிரசித்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால் காலம் இடம் நிகழ்வு இவைகளை தாண்டி நிற்கின்ற பண்பு இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஆன்மீகம் அதுக்கு காலப்பண்பு கிடையாது காலம் கர்மா கடவுள் காலத்தினால சில பேர் பிரசித்தமாக இருப்பாள் அந்த காலம் போனோன்னா அவளுடைய புகழ் மறைஞ்சிடும் இடத்துனால சில பேர் பிரசித்தமாக இருப்பாள் அந்த இடத்தை விட்டு தாண்டி வந்தால் அவரை பற்றி யாருக்கும் தெரியாது அந்த ஊரில் அவருக்கு எல்லோரையும் தெரியும் மற்ற இடத்துல தெரியாது பிரசித்தம் அதே காலம் இடம் நிகழ்வு ஒரு சில விஷயத்தில் இருக்கிற வரைக்கும் புகழோட சிறப்போடு இருக்கும் ராஜாலாம் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆட்சி விட்டு இறங்கிட்டான்னா யார் வந்தால் யார் போனான்னு தெரியல ஆனால் இந்த ஆன்மீகத்தோடு தொடர்புடையவர்கள் மட்டும் மிக தெளிவாக பிரசித்தமாக இருக்கிறார்கள் அதை நான் கவனித்து பாருங்கள் நீங்கள் அபிராமி பற்றது சொன்னால் சரபோஜியை ஆகும் சரபோஜிக்கு அப்புறம் எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள் சரபோஜிக்கு முன்னாடி எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள் இன்றைக்கி அந்த மன்னனுடைய பிரசித்தம் இப்போ சோழன் ஆன்மீகத்தனோடு மிகப்பெரிய ஒரு ஒரு தொடர்புகளை வைத்திருக்கிறார் அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள் அதற்கு பின்னாடியும் மன்னர்கள் ஆண்டார்கள் ஆனால் ஆன்மீகத்திலே சித்தி அடைந்தவர்கள் மட்டும் காலம் இடம் நிகழ்வு இவைகளை தாண்டி அழிந்த பிறகும் பல வருஷம் ஆயிடுது அவளை பற்றி நம்ம இன்றைக்கும் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிலையான புகழ் தான் இந்த இடத்துல பிரசித்தம்னு சொல்கிறார் அப்போ ஒரு அருளானது எல்லோரையும் அறிய செய்கிற வல்லமை அந்த உபாசகனுக்கு அருள் வந்துருச்சுன்னா எல்லாராலையும் அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியும் காலம் தாழ்ந்து அது வரதுங்க நம்ம பார்க்க முடியாது இப்போ காளிதாசன் எவ்வளோ பெரிய கவிஞன் பல வருஷம் ஆயிடுத்து அவள்லாம் அவள் எழுதின விஷயங்கள்லாம் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல மாடு மேய்ச்சென்று இருந்தான் அப்படின்னு தான் அவனை பற்றி வரலாறு இருக்குது ஒரு செவி வழி தகவல் இருக்குது ஐயோ மாடு மேய்ச்சனும் இன்றைக்கெல்லாம் நம்ம மறக்க முடியாததா நம்மளால் ஆனால் நம்ம நமக்கு ஒரு பத்து தலைமுறை பேர் நமக்கு தெரியல அப்போ இறையருள் என்பது நிலைத்த புகழை தனது அடையாளமாக கொண்டது நிலைத்த புகழுடையது எல்லாம் இறைவனுடையது அதுதான் இந்த இடத்துல பிரசித்தா அப்படிங்கிற வார்த்தையினால் சொல்கிறேன் இந்த இந்த நாமாவளியை நாம பாராயணம் பண்ணுறோம் புகழெலாம் எனக்கு ஒன்றும் ஆண்டா இந்த நாமாவளியை பாராயணம் பண்ணுறதுனால உலகியல் பயன் ஏதாவது இருக்கா அப்படின்னா எல்லா காரியத்துலேயும் வசியம் வரும் இந்த பிரசித்தாங்கிற விஷயம் வந்து வசிய பிரயோகம் சகசிராமத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் எதை செய்தாலும் எல்லோராலும் கவரக்கூடிய ஒரு பண்பை இது வழங்கும் அதை எல்லோரும் ஆசைப்படுறோம் நம்மலாம் அப்படிப்பட்ட புகழை அடைய விரும்புபவர்கள் இந்த பிரசித்தாங்கிற நாமாவிலேயே தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பான முறையில் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பாராயணம் பண்ணிட்டு வந்தால் முதன்மை தன்மையை பெற்று எல்லோராலும் புகழப்படக்கூடிய ஒரு சூழலை உமையம்மையே உருவாக்குவாள் அப்படியே இது இதுக்கு வந்து அனுபவ பிரமாணமே பட்டர் இருக்கார் பட்டர் அவர் வந்து எங்கே பார்த்தாலும் பிரசித்தமானார் மிகச்சிறந்த செல்வத்தை அடைந்தார் மிகச்சிறந்த புகழை அடைந்தார் மிகச்சிறந்த மதிப்பை அடைந்தார் இதை எல்லாவற்றையும் ஒருங்கே ஒரே நேரத்திலே தரக்கூடிய அற்புதமான வல்லுவர் சொல்லுவார் தோன்றில் புகழோடு தோன்றுக தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லுவார் அப்படி இறைவியால் அருளக்கூடிய அந்த நற்புகழை அடைய நாம் முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ